தாய்லாந்து நாட்டில் இருந்த தமிழக இளைஞரின் உடல் ஓரிரு நாட்களில் கரூர் வந்து சேரும் என்று வைகோ எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார். கரூர் மாவட்டம் கருப்பூர் மாயனூர் சங்கரன் மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பொறியாளர் பிரகாஷ் நடராஜன். 2017 தாய்லாந்து நாட்டில் வேலைக்கு சென்ற அந்த இளைஞர் 2018 ஒரு கொலை வழக்கில் சிக்கி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வந்தது. கரூர் மாவட்ட மதிமுக செயலாளர் கபினி சிதம்பரம், மதிமுக மாணவரணி செயலாளர் பால சசிகுமார் ஆகியோர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் கவனத்திற்கு இதனை கொண்டு வந்தனர். இதனையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொண்ட வைகோ இளைஞரின் உடலை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து தாய்லாந்து தூதரகத்தை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அப்போது இறந்தவருடைய குடும்பத்தினர் கரூர் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டதாக பாங்காக்கில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். உடலை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ஏசியா 1 என்ற பொருள் போக்குவரத்து துறையினர் அதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதற்கான செலவுகளை குடும்பத்தினர் ஏற்க இயலாத நிலையை கருதி இந்திய சமூக நல நிதியிலிருந்து ஈடுகட்ட தூதர் ஒப்புதல் தந்துள்ளதாகவும் அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் உடல் சென்னைக்கு வந்து சேரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அங்கிருந்து கரூருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளதாக பாங்காக்கில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி கூறியுள்ளார். இந்த தகவலை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வைகோவுக்கு தெரியப்படுத்தியுள்ளார்.